அன்னைக்கு நானும் ரோலெக்ஸ் ஒரு மேட்ச்சுக்கு போனோம். ஐயோ, இவர் வேறு பேர் சொல்லி கூப்பிட்டேனே. என்ன என்னன்னு இப்போ கூப்பிட்ட? ரோலெக்ஸ் ரோலெக்ஸ் சார், இனிமேல் சார். எஸ் சார், ஓகே சார். நீங்கள் மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். அன்றைக்கி நானும் ரோலெக்ஸ் சார் ஒரு மேட்ச்சுக்கு போனோம், அதாவது கிளாஸ்கோட் மேட்ச்சுக்கு போகலான்னு போனோம். போகும்போது இரு நான் பேசிட்டு வரேன்னு வந்தார். சார், நீங்கள் எங்கே இங்கே வந்தீங்க? ரோலெக்ஸ் சார் வீடியோங்க சார. ஆரம்பிக்கலாமா? ஆர் ஆர் யூ ஸ்டார்ட்? ஏ, சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கப்பா. நம்ம டீம்மேட்ஸ்லாம் பாருங்கள் எப்படி குதிச்சுட்டுருக்குறாங்க எனிமி அடிக்க. ஆ, எனிமி வந்தாலும் எங்கே போவாங்கன்னு தெரியாது. இங்கே பாருங்கள், எங்கே போனாங்கன்னு தெரியல. எனிமி இங்கே இருக்கான் சார். உள்ளே ஓடலாம், உள்ளே ஓடனே. உள்ளே ஒருத்தர் வந்துட்டாரு. என்ன வாங்கினேன், நல்லாக்கீங்களா? அவர் பார்த்தா நம்மளை பார்த்து அந்த பக்கம் ஓடுறாரு பாருங்களேன். நான் அந்த பக்கம் இந்த பக்கம் பூந்து வந்து மெடிக்கல் போட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நேராக ஒருத்தர் வருவார். வானத்துக்கு காணிக்க நான் சுடுவேன். அப்பா, நம்ம நேராக அவருக்கு ஹெட்ஷாட் விழுந்துடுச்சுங்க. இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ்லாம் பாருங்கள் எப்படி நின்றுக்கிறாங்க. ஆஃப்லைன் மாதிரி நின்றுருக்குறாங்க. நம்ம கையில் A94 கன் எடுத்துட்டாங்க சரி. நேராக குடு குடுன்னு ஓடி போய் நிற்கிறவன் தலையில் அடிச்சிடலாம் பார்த்தேன். அட சாரிங்க, A94 கீழே போட்டேன். ஏய், யாரா ஸ்பைடர் மேன் மாதிரி பறந்து போகிறான்? பரப்பார, நல்லா பறந்து போ. ஆ, எங்கே பறந்து போனவன் பாருங்கள், கீழே வந்து அடிச்சிட்டான். ஆனால் ரோலெக்ஸு எனக்கு ரிவ்யூ பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ரிவ்யூ பண்ணுற மாதிரி வந்து ஆக்டிங் பண்ண பார்த்தி, அங்கே இருக்கியா நீ? ரோலெக்ஸ் சார், இந்த மேட்ச் எப்படி ஜெயிக்க வைங்க பார்ப்போம். அடுத்த ரவுண்டு நான் 400 கன் தாங்க எடுத்தேன். அதாவது இந்த மேட்ச் முடிகிற வரையும் 400 கன் தான் எடுப்பேன்னு ஒரு இதாகட்டும். எதுவும் இல்லைங்க, 400 கன் எடுத்து அடிக்கலான்னு ஒரு பிளான்ங்க. அதே நானே ஒரு புள்ளை பூச்சி, என்கிட்ட 400 கன் தான் இருக்கணும். எப்படி பறந்து வந்து அடிக்கிறான் பாருங்களேன். அவன் அடிச்சிட்டான். அதே மாதிரி இந்த பக்கம் நான் நாக்காய் முடிச்சேன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேட்சே முடிஞ்சிச்சு. அப்போனா இதில் என்ன தெரியுது? நம்ம ஒரு நோபுன்னு தெரியுது. நான் வெறியே அடுத்த கன்று எடுத்துட்டேங்க, வேறு கன்று புது கன்று எடுத்துட்டேங்க. சரி, இங்கே தான் இருப்பானுங்க, நானும் ஓடிட்டு இருந்தேன். சரி, மாடியில் தான் இருப்பானுங்க. சவுண்டு மாடியில் இருந்தால் வருதுன்னு மாடிக்கு போனுங்க. பின்னாடியே வரான் கில்லுக்கு அடிக்க, ஓசிக்கில் அடிக்க பின்னாடியே வரான் நம்ம தலைவர். ஆ, மாட்டிட்டாங்க. ஆ, ஐயா ஜாலி ஜாலி, நமக்கு தான் அந்த கில்லு. அப்படியே லெஃப்டில் திரும்பிட்டு ரைட்டில் பார்த்தா அங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க. வானத்துக்காக வானத்துலேருந்து குதித்த சிவனாண்டி, கௌரவத்துக்காக எவ்வளோ உயரத்துலேருந்து வேணால் குதிப்பாண்டா அப்படின்னு கீழே குதித்து ஓடிட்டு இருந்தாங்க. இவ்வளோ கண்ணை கீழே வரேன்டா, நானும் கீழே வேகமாக ஓடிட்டேன். ஆ, நம்ம பின்னாடி இங்கே ஓடலாம் பாருங்கள். தப்பிச்சு ஓடிட்டுருக்கான்னு நினைப்பேன், ஆனால் அவன் தப்பிச்சு ஓடல, மாட்டிக்கிட்டான். நம்மளும் பார்த்தீங்கன்னா ஏட்டிக்கு போட்டி அவன்ட்டு இருக்காரு கில் அடிக்க. ஆனால் அந்த கில் நமக்கு எழுதி வச்சிருக்கும் போது யாருனாலும் மாற்ற முடியாது. இந்த பக்கம் போனால் மேட்ச் வின் பண்ணி கொடுத்துறாங்க. ஆ, லாஸ்ட் ரவுண்டுங்க. லாஸ்ட் ரவுண்டு இல்லை, தேர்ட் ரவுண்டு. நாங்கள் ஜெயிச்சா பூய. ஏ, பின்னாடி இருக்கிறாங்க. ஏடபிள் வச்சு அடிக்கலாம்னு அடித்தேன், ஒரு அடி பட்டுருச்சு. ஏய், என் கில்லா, என் கில்லு கில்லு, என் கில்லு எனக்கு கிடச்சிடுச்சு. ஜாலி ஜாலி ஜிம் ஜிம் குச்சி குச்சி ஜெய் ஜெய் பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான்.